கே ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. கிரீனிஷ் பிளாக்கா இருக்கும், ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல் வரும், போடுறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அது தேய்ச்ச பிறகுதான் எனக்கு முடி சூப்பரா வளர ஆரம்பிச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்குமே அது பிடிக்கனா, எனக்கு மேக்கப்ன்றது ஷூட்டிங்க்கு வந்தா மேக்கப் போட பிடிக்கும். பர்சனலா வெளியே போறப்ப நானும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். தலைக்கு குளிக்கும் போது எப்பவுமே ட்ரையா குளிக்க மாட்டேன், எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 minutes 5 minutes ஆக அட்லீஸ்ட் வச்சுட்டு தான் சோப்பு ஐ மீன் ஷாம்பு போடுவேன். ஓவியால போட்டிருப்பேல நான் பாவடை சட்டை, அதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே எங்க வீட்டுல இருக்கேன். ஒரு பெட்ரூமே அதுக்காக ஃபுல்லா அலோகேட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன். ஆனா போட்டு 4 dresses தான் பிச்சைக்காரி பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட் போட்டு வருவேன். வணக்கம் மேம். வணக்கம். நான் உங்களோட யூடியூப்ல நான் ஃபாலோ பண்றேன், அது வந்து உங்களோட ஹேர் கேர்லாம் நான் பாத்திருக்கேன். ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு லென்த்தியான ஹேர் இருக்கு, திக்காவும் இருக்கு. உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்ன விஷயம் எல்லாம் பண்ணுங்க? ஆனா இப்போ நிறைய கொட்டிருச்சு, பேக் டு பேக் ஷூட் இருக்கு, நான் தண்ணி சேராம. நான் யூஸ்வலா வேற எந்த ப்ராடக்ட்டுமே பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணணும், வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். கோகோனட் ஆயில். தலைக்கு குளிக்கும் போது எப்பவுமே ட்ரையா குளிக்க மாட்டேன், எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 minutes 5 minutes ஆக அட்லீஸ்ட் வச்சுட்டு தான் சோப்பு ஐ மீன் ஷாம்பு போடுவேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னர் இதெல்லாம் பண்ணாலுமே இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணா அதே மோஸ்ட்லி கேரி பண்ணிடுவேன். அந்த மாதிரி இருக்கிறது, டஸ்ட் இல்லாம பாத்துக்கணும். ஸோ ஹேர் பேக்ல என்னென்னா ஹனி, எக் ஒயிட்டு, அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சிங்லாம் வந்து போயிடும். ஏதாவது டேண்ட்ரஃப் அந்த மாதிரி என்ன போயிடும். நான் மோஸ்ட்லி மந்த்லி 2x போடுற மாதிரி ரெடி பண்ணிப்பேன். அப்படி இல்லாட்டினா ஒன்ஸ் ஆகுது போடுவேன், அது போட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் பனானா இருக்குல்ல, அதை கூட நம்ம போடலாம் பிளைனா, கோகோனட் இது. அதுக்கப்புறம் வெந்தயம் அரைச்சி போட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சூடாயிரும் உடம்பு, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால தண்ணி கொஞ்சம் சம்டைம்ஸ் இன்டேக் கம்மியாக இருந்தால் ஹீட்டாக இருக்கிறப்போ அந்த மாதிரி போடுவேன். பிளைனாக கர்டு மட்டும் கூட கொஞ்சம் நேரம் போட்டு இருக்கும், டிபெண்ட்ஸ். ரொம்ப டேன் ஆகிட்டோம் அப்படின்னா டொமேட்டோ கர்டு இந்த அது என்ன கடலை மாவு அந்த மாதிரிலாம் போடுவேன். ஏதாவது ஹேர் ஆயில் ஏதாவது யூஸ் பண்றீங்களா மேம்? ஏதாவது நம்மளே வீட்டுல காய்ச்சி அந்த மாதிரி? அந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கு டைஃபாய்டு வந்துச்சு 8th standard படிக்கும் போது. அப்ப ரொம்ப ஹேர் ஃபால் ஆகி இந்த சொட்ட சொட்ட விழுகிற மாதிரி ஆயிடுல, அந்த மாதிரி ஃபுல்லா போச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க கேரளால இருப்பாங்க, அவங்க ஏதோ சொல்லி அது இலை எனக்கு இன்னும் அதோட பேர் தெரியல, அந்த ஒரு இலை ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து வீட்லயே அப்ப ரெடி பண்ணாங்க அரைச்சு. அது ஒரு மாதிரி கிரீனிஷ் பிளாக்கா இருக்கும், ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல் வரும், போடுறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அது தேய்ச்ச பிறகுதான் எனக்கு முடி சூப்பரா வளர ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ இண்டஸ்ட்ரி வந்தோடனே டெய்லி கர்லிங்கு ஸ்ட்ரைட்னிங் இங்கே அங்கே டிராவல்ல தண்ணியிலே பாதி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பட் நானும் தேடிட்டு இருக்கேன் அந்த இலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா திரும்ப அது போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க. நீங்க லைட்லயே இருக்கீங்க, டெய்லி மேக்கப் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்போ நீங்க இது கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு மேக்கப் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ன கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணணும், மேக்கப் போட்ட அப்புறம் அதை ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். எனக்கு ஆக்சுவலி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வித்தவுட் மேக்கப்ல நல்லா பியூரா இருக்கும். இப்ப ஸ்டார்ட் ஆகிறனால இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, என்னதான் டயர்டா இருந்து வீட்டுக்கு போடுறது அப்படியே ஒரு மாதிரி இருந்தாலும் கார்லயே வச்சு கூட மேக்கப் போடுறது ரிமூவ் பண்றது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, மாய்ஸ்சரைசரு ஃபேஸ் மிஸ்ட் வந்து அப்பப்போ அடிச்சிட்டு இருப்பேன், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் டைட் பண்ற மாதிரி எனக்கு அப்படி தோணும், ஸோ அதனால யூஸ் பண்ணுவேன். ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், அது ஒரு மெயின் திங். அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், கொஞ்சம் காம்பினேஷன் ட்ரை அண்ணு இருக்கும், அதுக்காக அப்பப்போ வந்து இந்த பவுடர் பேடு போட்டுப்பேன். ஆயில் வீட்டில் சும்மா ஷூட் இல்லைன்னா கோகோனட் ஆயிலே அப்ளை பண்ணிப்பேன், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிப்பேன், இல்லைன்னா ஹனி இருக்குல்ல ஹனி அப்ளை பண்ணிப்பேன். வேற என்ன போடுவேன், அவ்வளோதான். இப்போ இந்த சீரியலுக்காக நம்ம நார்மல் சாரி தான், பட் ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் சீரியலுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? சீரியலுக்காகனா டி நகர் போய் நிறையா வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம சொன்னா எடுத்துட்டு வருவாங்க லொகேஷன்ஸ்க்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஹைதராபாத் போனா அங்க நல்லா இருக்கும், எங்கெங்க சாரி கலெக்ஷன் ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவோம், இந்த கடையில நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. சரணா ஸ்டோர்ஸ் எங்கனாலும் போயிட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றது. ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து டிசைனர்கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா, இப்ப எனக்கு வந்து கான்ஸ்டன்டா ஒரு டிசைனர் பண்ணிட்டு இருக்காங்க F360. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்டா கல்யாண எபிசோட் வந்துச்சுல, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சாரீஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த கலர் காம்பினேஷன்ல இருந்தா நல்லா இருக்கும், பிளவுஸ் இந்த பேட்டர்ல இருக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்களே எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணுவோம். அவங்க எவ்வளவு சாரி வச்சிருப்பீங்க மேம்? ரெகுலரா சாரி கட்டுறவங்க நீங்க எவ்வளவு சாரீஸ் வச்சிருப்பீங்க? சாரீஸ் கம்மி தான், ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 சீரியல் தான் சாரீஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்
ஓவியால போட்டிருப்பேல நான் பாவட சட்டை, அதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே எங்க வீட்டுல இருக்கேன். ஒரு பெட்ரூமே அதுக்காக ஃபுல்லா அலோகேட் பண்ணி மூட்டை 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 மூட்டையா இருக்கு. மேக்கப், ஜுவல்ஸ், சாரீஸ் எல்லாமே அவ்வளவு இருக்கு. தெரியல, நீங்க இப்ப சீரியல்ல சாரி கட்டினாலும் உங்களுக்கு நிஜத்துல என்ன மாதிரியான அவுட்ஃபிட் வந்து பிரியாக்கு பிடிக்கும்? பிரியாக்கா, பிரியாக்கு வந்து ஃப்ராக்னா ரொம்ப பிடிக்கும். டாப் டு பாட்டம் நைட்டி ஃப்ராக் நைட் ட்ரெஸ், அப்புறம் நார்மல் ஜீன்ஸ் டிஷர்ட், டிபெண்ட்ஸ் அது ஒரு அக்கேஷன். இப்ப நம்ம பிளைட்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டா நம்மளுக்கு டிராவலுக்கு எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஜாலியா இருக்கும். வீட்டுல இருந்தா நைட்டி போட்டா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். மதுரை பொண்ணுன்றதை மணிக்கு ஒரு நிரூபிச்சு கொண்டே இருக்கிறேன். நைட் ட்ரெஸ் போட்டா அதுவும் கம்ஃபர்டபுள், நம்ம படுக்கிறப்பவும் அடக்கொடுக்கமா கம்ஃபர்டபுளா இருக்கும். அவரோட ஃபுட் ஸ்டைல்லாம் பார்த்தா பரவாயில்ல இவ்வளவு இருக்கு எவ்வளவு பண்றாங்களே சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்புட் வாங்கி ரொட்டீனா இல்லாம போர் அடிக்காம அப்பப்போ நினைச்சதை சாப்பிடுவேன். நம்மளுக்கு என்னைக்காவது ஐட்டம்ஸ் ப்ரொடக்ஷன்ல நல்லா இருந்துச்சு நிறைய இருந்துச்சு அன்னைக்கு மட்டும் சீட் டே சொல்லிட்டு அப்படியே ஒரு வாரத்துல ரெண்டு மூணு நாள் போயிரும். அப்படி ஹெல்த்துக்காக இப்ப ரீசெண்டா உங்களோட ஃபுட்டா மாத்திக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க முடியுமா, இல்ல ஹெல்த் ட்ரிங்க் ஏதோ ஒன்னு? ஆக்சுவலி நான் நிறைய பிளாக் காஃபி குடிப்பேன், அது இப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கேன். பிளாக் காஃபினா வித்வுட் சுகர் வித்வுட் ஹனி எதுவுமே இருக்கா, ஜஸ்ட் காஃபி பவுடர் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் குடிக்கிறது தான் கண்டென்ட், சும்மா குடிக்க குடிக்க போர் அடிக்கும்ல வெறும் ஹாட் வாட்டர். அதுக்காக சம்டைம்ஸ் ஜீரா போட்டுப்பேன், சம்டைம்ஸ் வந்து காஃபி பவுடர் போட்டுப்பேன், கிரீன் டீ குடிப்பேன். இது பிளாக் காஃபி தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிக்க கூடாது, தூக்கம் வராது, பிரிஸ்க் ஆயிடும் சொல்லுவாங்க. ஆனா நான் பிளாக் காஃபி குடிச்சிட்டு தூங்குவேன், அது ஏன்னு தெரியல எனக்கு அப்படி இருக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நாள் அதை அவாய்ட் பண்ணி அதுக்கு பதிலா ஏதாவது எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? பிளாக் காஃபிக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ், அதுக்கு பதிலா சுக்கு காஃபி எடுப்பேன். அதுவும் நம்ம உடம்ப சூடு பண்ணிடும், எனக்கு சூடு உடம்பு தான். த்ரோட் ஏதாவது வாட்டர் சேராம டிராவல்ல இருந்துச்சுன்னா சுக்கு காஃபி, கிரீன் டீ, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆயுர்வேத கிரீன் டீ மாதிரி ஒண்ணு வாங்கியிருக்கேன், அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மிளகு சால்ட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ராக் சால்ட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும், சூப்பு மாதிரியே இருக்கும். பட் அது ஒரு டீ தான், சோ அது குடிப்பேன் இப்ப ரீசெண்டா. உங்களோட மேக்கப் பேக் எங்க போனாலும் அட்லீஸ்ட் இது மட்டுமா நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு வச்சிருக்க கூடிய ஏதாவது ஒரு பொருள் எதுவுமே எடுத்துட்டு போவேன். நான் வெளியே ஃபேமிலியோட போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல சின்ன வயசுல இருந்து வித்தவுட் மேக்கப் தான் பார்த்து பழகிருக்காங்க. நம்ம திடீர்னு ரொம்ப ஓவர் அப்படி ஃபுல்லா பண்ணா செட் ஆகாது, எனக்குமே அது பிடிக்காது. நான் எனக்கு மேக்கப்ன்றது ஷூட்டிங்க்கு வந்தா மேக்கப் போட பிடிக்கும். பர்சனலா வெளியே போறப்ப நானும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், இல்ல இப்போ நம்ம டீசென்டான இடத்துக்கு போற நாலு பேர் நம்மள பாக்குறாங்க, தெரிஞ்ச மூஞ்சி இப்படியே பார்த்தா இந்த மூஞ்சியா ஹீரோயின் மாதிரி கேட்காத மாதிரி ஓரளவுக்கு போட்டு போவேன். இல்லாட்டினா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எப்படி போடுமோ அப்படியே போயிட்டு வந்துடுறேன். வித்வுட் மேக்கப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்ம ஸ்கின் நம்மளே டேமேஜ் பண்ணிக்கலாம். காசு குடுக்குறாங்க மேக்கப் போடுவோம், சும்மா இருக்கிறப்ப நம்ம எதுக்கு மேக்கப் போடுவோம், அப்படியே போட்டுலாம் அப்படின்ற மாதிரி. மேக்கப்ல இப்ப நீங்களே பழகிக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல எனக்கு மேக்கப்பே கிடையாது, ஓவியால வந்து டல் மேக்கப் இருக்கிற என்ன கருப்பாக்கி அடிச்சுடுவாங்க. அப்புறம் வெயில நானே கொஞ்சம் டேன் ஆயிட்டேன், சுத்தமா ஒரு மேக்கப்பும் இருக்காது. அப்புறம் லாஸ்ட் லாஸ்ட் கொஞ்சம் 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 அப்கிரேட் பண்ணி லைட்டா இது மாதிரி பவுடர் பேடு அதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மேக்கப் கத்துக்கிட்டது வந்து என்னோட தெலுங்கு ப்ராஜெக்ட்ல தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 100 எபிசோட் கிட்ட அந்த மேக்கப் பண்ணாதான் போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் எத்தனை நீ அவங்க கிட்டே போடுவா, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காத, நீயே போட்டுக்கோ நீயே கத்துக்கோ அப்படின்னா நீ கார்ல வரும்போது கூட அவங்க டைம்ல போட்டுக்கலாம், நாளை பின்ன நீ இன்னும் இதே இண்டஸ்ட்ரியில கண்டினியூ ஆனா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாலேஜ் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் கத்துக்கிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட் இது ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நானே என்னோட மேக்கப் போட்டுக்கிறேன். அப்ப ஸ்டார்ட் பண்ணது இப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 3 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், நானே தான் ஃபுல் மேக்கப். மேக்கப் பொருள் வாங்கும் போது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் இப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏதாவது சொல்ல முடியுமா? பிராண்டு இல்ல உங்களோட ஸ்கின் கலருக்கு எப்படி வாங்குறது அந்த மாதிரி? நான் முன்னாடி நேர்ல போய் வாங்கிட்டு இருந்தேன் மேக்கப்பு, அதுக்கப்புறம் இந்த நைக்கால நிறைய ஆஃபர் எல்லாம் போடுறத பாத்துட்டு ஆன்லைன்ல தான் நான் இப்ப வாங்குறது. நேர்ல போய் வாங்குற அளவுக்கு டைமும் இல்ல. இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டிஸ்டோட போனோம்னா அவங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஸ்கின்க்கு நல்லா இருக்கும், உனக்கும் இது செட் ஆகும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் வாங்கிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுவேன். பிரியாக்கு நான் அடிக்கடி ஷாப்பிங் பண்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்னமெண்ட், இந்த கலெக்ஷன் நான் நிறைய வச்சிருக்கேன் இல்ல இது இப்ப பார்த்தாலும் வாங்கணும்னா அது எனக்கு தோணும் அப்படின்னு நீங்க சொல்ல? பர்ஃபியூம் வாங்குவேன், ஷேட்ஸ், கண்ணாடி வாங்குவேன். அதுவா அதுதான் இப்ப ரீசெண்டா ஏர்போர்ட்ல இருந்தாலும், ஏன்னா எனக்கு வெளியே போறதுக்கு அவ்வளவு ஸ்கோப் இல்லைன்னா ஏர்போர்ட் தான் கண்டிப்பா போய் ஆகணும். அங்க பாக்குறப்ப ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்களே இல்ல ஸ்மெல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் இப்ப நான் வாங்குறேன். இதுக்கு முன்னாடினா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன். ஆனா போட்டு 4 ட்ரெஸ்ஸே தான் பிச்சைக்காரி பண்ணி ஷூட்டிங் பாட்டு போட்டு வருவேன், கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிதான் நிறைய வாங்குவேன், எல்லாம் புதுசாவே இருக்கும், அப்படியே நம்ம வேற யார்ட்ட எடுத்து கொடுத்துருவோம். அதனால இப்ப நான் அதெல்லாம் அனாவசியமான செலவுகள் எதுக்கு வேண்டாம், சீரியலுக்கு போடுற மாதிரி வாங்கிக்கலாம், வெளியில போடுற மாதிரி வாங்கினா அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.
கே ராஜ நாராயணன், அசோக மித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.